இந்த இன்று ஒரு நடமாடும் சேவையின் ஊடாக கண்டி மாவட்டத்தில் இருக்கிற குடிநீர் பிரச்சனைகள் சம்பந்தமான பல சிக்கல்களுக்கு தீர்வு காணுகிற நோக்கத்திலே நாங்கள் இந்த நடமாடும் சேவையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா பிரதேச செயலகங்களையும், 14 பிரதேச செயலகங்கள் கண்டி மாவட்டத்தில் இருக்கின்றன, எல்லா பிரதேச செயலாளர்கள் ஊடாகவும் மக்களுக்கு அறிவுறுத்தி இந்த நடமாடும் சேவையை ஆரம்பித்திருக்கிறோம். இதற்கு முன்பு நடத்திய 2 நடமாடும் சேவைகளின் ஊடாக பெற்ற அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நடமாடும் சேவையின் பொழுது இங்கு வருகிற மக்களுடைய பிரச்சனைகளை தாமதமில்லாமல் தீர்க்கிற விதத்திலே நாங்கள் ஏற்பாடுகள் பலவற்றை செய்திருக்கிறோம். மிக நுணுக்கமாக திட்டமிட்டு இந்த செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துவதில் எங்களுடைய அதிகாரிகள் இரவு பகலாக உழைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்று நண்பகல் வரையில் மிக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நடமாடும் சேவையினூடாக பயன்பெற்றிருக்கிறார்கள். கண்டி மாவட்டத்தில் இருக்கிற பல பிரதேசங்களில் இந்த குடிநீர் தேவைப்பாடு சம்பந்தமான பாரிய வேலை திட்டங்கள் அடுத்த வருடம் முதல் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சில வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். ஏனைய வேலை திட்டங்கள், குறிப்பாக பாரிய வேலை திட்டங்களாக பாத்த தும்புர, ஹரிஸ்பத்துவ, ஜாட்டினூர போன்ற தேர்தல் தொகுதிகளை முழுமையாக உள்ளடக்கி ஒரு பாரிய கண்டி வடக்கு நீர்வளங்கள் திட்டம் சீன அரசாங்கத்தின் உதவியோடு அமுல்படுத்தப்பட இருக்கிறது. அதற்கான பூர்வாங்க வேலைகள் அனைத்தும் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. அதே போல் குண்டசால ஹாரகம நீர்வளங்கள் திட்டம், அதையும் இந்த வருட இறுதிக்குள்ளாக ஆரம்பிப்பது என்கிற விஷயத்திலே நாங்கள் மிக தீவிரமான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறோம். ஏற்கனவே கலகதர மாவட்டகம செயல் திட்டம் உள்நாட்டு வங்கி மூலமாக பெற்ற கடன் தொகையின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆரம்ப வேலைகளை நாளை மறுநாள் நாங்கள் தொடங்கி வைக்க இருக்கிறோம். அதே போல் நாங்கள் இன்னும் ஹசலக்க முனிப்பை போன்ற பிரதேசங்களுக்கான ஒரு நீர்வளங்கள் திட்டத்துக்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்று அதற்கான வேலைகளையும் ஆரம்பிக்க இருக்கிறோம். குறிப்பாக தெல்தோட்டை பிரதேசத்துக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கான நீண்டகால அபிலாஷியோடு இருக்கின்ற மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு ஜனாதிபதியுடைய கட்டார் விஜயத்தின் பொழுது விஷேட கோரிக்கை ஒன்றை நாங்கள் கட்டார் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். அதனூடாக தெல்தோட்டை பிரதேசத்துக்கான அந்த செயல் திட்டம் நிறைவேற்றப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்றைய நடமாடும் சேவையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வுகள் உடனடியாக வழங்கப்பட முடியாத விடத்து அவற்றை மிக குறைவான காலத்துக்குள் முடித்து வைப்பதற்கான தீவிர முயற்சிகள் எடுப்பதற்கான அறிவுறுத்தல்களை நாங்கள் கொடுத்து சம்பந்தமான பற்றுச்சீட்டுகளை ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அந்த பற்றுச்சீட்டுகளை அவர்கள் எங்களுக்கு சமர்ப்பித்து அது சம்பந்தமான முன்னேற்றங்களை தொடர்ந்தும் கண்காணித்து கொண்டு வரலாம் என்பதையும் குறிப்பிடுவதோடு, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அமைச்சிலே ஒவ்வொரு பிரதி புதன்கிழமையும் எங்களை சந்திக்கலாம், அல்லது கண்டியில் இருக்கிற என்னுடைய அலுவலகத்திலே இது சம்பந்தமான முறையீடுகளை செய்து இவற்றுக்கான நிரந்தர தீர்வுகளை உறுதி செய்து கொள்ளுக்கான முயற்சிகளை வாடிக்கையாளர்கள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த வறட்சி காலம் என்கிற காரணத்தினால் பல இடங்களில் குடிநீர் பிரச்சினை மிக தீவிரமாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சினைக்கான தீர்வுகளாக இடைக்கால குறுகிய கால தீர்வுகளாக நாங்கள் நீர் தாங்கிகளை ஒவ்வொரு தட்டுப்பாடு இருக்கின்ற பிரதேசங்களில் அமைத்து அவற்றிற்கு குறிப்பிட்ட கொள்ளளவு நீரை கொண்டு போய் பவுசர்கள் மூலம் விநியோகம் செய்கிற நடவடிக்கைகள் நாடு முழுவதிலும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன. முப்படையினருடைய உதவியும், அதே நேரம் உள்ளூராட்சி சபைகளிடத்தில் இருக்கிற பவுசர்களையும், இன்னும் தனியாரிடத்திலே பவுசர்களையும் நாங்கள் இதற்கென்று வேலை கமர்த்தி இந்த வேலையை துரிதப்படுத்தி இருக்கிறோம். இருந்தாலும் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் என்பது சில இடங்களிலே தற்காலிகமாக தடைப்படுகிற நிலவரங்கள் தவிர்க்க முடியாத விஷயம். இந்த குறிப்பாக இந்த வறட்சி காலத்தில் இவ்வாறான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வருவது என்பது
குறித்து நாங்கள் வாடிக்கையாளர்கள் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரம் வீண் விரயமாக நீர் பாவிக்கப்படுவதை தடுப்பதற்கு எல்லா மக்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீர் விரயமாவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் பேணி வர வேண்டும் என்பதை மிக வினயமாக ஒரு வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறோம். பருவ பேச்சு கால மழை வீழ்ச்சி என்பது குறிப்பாக பருவ பேச்சு காலம் தாமதமாகி மழை வர வேண்டிய தருணத்தில் வராமல் இருக்கிற நிலவரம், உலக காலநிலை மாற்றங்களின் விளைவாக இலங்கையிலும் நாங்கள் அனுபவித்து வருகிறோம். இந்த நிலவரம் அடுத்த மாதம் நடுப்பகுதி வரை நீடிக்கலாம் என்று காலநிலை அவதான நிலையம் சொல்லி வருகிறது. எனவே அக்டோபர் மாதம் நடுப்பகுதி வரையும் அடுத்த பருவ பேச்சு கால மழை வரும் வரை இந்த நெருக்கடி நிலைமை நீடிக்கலாம் என்ற காரணத்தினால் இது குறித்து மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள விரும்புகிறோம்.